ஏன்னா வந்து இந்த கொட்டை இவ்வளோ ஈஸியாவா உடையும் நாவல் பழத்துல எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேன் என்னைக்கான வீடியோல இந்த நாவற் பழம் இந்த நாவர் பழம் என்னென்ன வகைகள் இருக்கு எல்லாரும் சாப்பிடலாமா எவ்வளவு சாப்பிடணும் என்ன மருத்துவ பலன்கள் அதிகமாக சாப்பிட்டா என்ன பிரச்சனை போன்ற பல்வேறு விஷயங்களை பார்க்க போகிறோம் வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நாவர் பழத்தை பத்தி நம்ம வேண்டியது இல்லைங்க இந்த புக்கு எத்தனை பேர் இந்த கதையை படிச்சிங்கன்னு தெரியல சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய இந்த வேள்பாரின்னு தொடரா வந்த இந்த புக்ல இந்த நாவல் படத்தை பத்திய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வரும் கபிலர் அப்படிங்கிற இந்த புலவர் வந்து இந்த பரம்பு நாட்டுக்கு வரும்போது நீலன் அப்படிங்கிற ஒருத்தர் அழைச்சிட்டு வரும்போது இந்த கவிழர் வந்து மலைகளை பற்றியே தெரியாதவர் அந்த மலைகளில் ஒரு கூடை நிறைய வந்து ஒரு நாவல் படத்தை கொடுப்பாங்க அந்த நாவல் படத்தை அவர் எப்படி சாப்பிட்றாரு அப்படிங்கிறத மற்றவங்கலாம் பார்க்குற மாதிரி நகைச்சுவை எழுதப்பட்டிருக்கோம் அதாவது நாவல் படத்துலேயே பல்வேறு வகைகள் உண்டு நரி நாவல் வெண் நாவல் நீர் நாவல் கொடி நாவல் அப்படின்னு பல்வேறு வகையான நாவல் பழங்கள் அதையுமே வந்து நம்ம எந்த வரிசையில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் அது வந்து அந்த காட்டில் வாழ்ந்த மலைகளில் வாழ்றவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால மற்றவங்களாம் வந்து இந்த கவிழரை வந்து பார்ப்பாங்க எந்த நாவல் பார்த்தா முதல்ல எடுத்து சாப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி போகும் அந்த கதையில நம்ம ஊர் மட்டும் இல்லைங்க ஆயுர்வேத மருத்துவத்திலையும் இது வந்து வெவ்வேறு பேர்ல ராஜ ஜம்பு காக ஜம்பு நதி ஜம்பு அப்படின்னு மூன்று வகைகளா இருக்கு ராஜ ஜம்பு அப்படின்னா இந்த மாதிரி பெரிய நாவர் பழங்கள் காக ஜம்பு அப்படின்னா கரு இருக்கக்கூடிய இது கருநீல அடர் கருணி நீளம் அது கரு கருன்னு இருக்கக்கூடியது நதி ஜம்பு அப்படின்னா அது வந்து சிறிய நாவல் பழங்கள் ஒவ்வொரு நாவல் பழத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆரோக்கிய நன்மைகள் உண்டு அப்படிங்கிறதும் இந்த ஆயுர்வேத மருத்துவத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நாவல் வந்து படிக்காதவங்க கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாவல்கிறதுல சந்தேகமே இல்லை மிக அற்புதமான ஒரு நாவல்னு சொல்லலாம் வேல்பாரி ஆக நான் நாவல் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய நாவலையும் தமிழில் இருக்கக்கூடிய நாவல் பழத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் சரி நம்ம இதோட ஆரோக்கிய நன்மைகள் கூட போயிடுவோங்க நல்ல துவர்ப்பு சுவையுடைய இந்த பழத்தின் கொட்டையை இடித்து தூளாக்கி அந்த காலத்தில் என்னோட தாத்தா கூட இதை வந்து அந்த நாவல் படத்தோட கொட்டையை இடித்து தூளாக்கி அதை வந்து சர்க்கரை நோய் குறைக்க குறைக்கிறதுக்கு பயன்படுத்தி வந்திருக்கிறாரு அவரு எ எந்த நாலேஜ் எதை வச்சு அதை பண்ணினாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் பல காலமாக இது வந்து சர்க்கரை நோய்க்கு ஒரு மருந்தாகவே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு ஆங்கிலத்தில் வந்து சிசியம் கியூமின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன கேலோலில் கேலிக் ஆசிட் ஆல்கலைட் சத்துக்கள் ஃபிளாவனாய்ட் சத்துக்கள் பல்வேறு சத்துக்கள் இந்தியன் பிளாக் பெரி அப்படின்னும் ஜாவாப்ளம் அப்படின்னும் ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடியது கூடவே இதில் இருக்கக்கூடிய அந்த மினரல் சத்துக்கள்ங்க மெக்னீசியம் பொட்டாசியம் பொட்டாசியம்லாம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நாவல் படத்தில் ஐம்பத்தஞ்சு மில்லிகிராம் நம்மளுக்கு பொட்டாசியம் கிடைக்குது அப்புறம் வைட்டமின் சத்துக்கள் வைட்டமின் பி சி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வைட்டமின் சிலாம் வந்து அந்த ஈறுகளுக்கு பல் ஈறுகளுக்கெல்லாம் அந்த நாவல் பழம் சாப்பிட்டா நல்லதுன்னு யார் சொல்கிறோன்னா அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி அந்த பல் ஈறுகளில் இருந்த ரத்த கசிவு அது வந்து வைட்டமின் சி குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனை அதை தடுக்கக்கூடியதாக இருக்குது கால்சியம் மிக அதிகமான கால்சியம் சத்து இந்த நாவல் படத்தில் இருக்குது இதனால வந்து அது எலும்புகளுக்கு நல்லது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இரும்பு சத்து இதெல்லாம் அதிகம் ஆக இரத்த சோகை பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த இரத்த சோகைங்கிறது ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனை அதை குறைக்கக்கூடியதாக இருக்குது இப்போ சர்க்கரை நோய் பொறுத்த வரைக்கும் அந்த கொட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா இது வந்து நம்ம தனியாக யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக இது ஒரு மருத்துவர் சித்த மருத்துவரோட உதவியோடு தான் அந்த டோ ஒரு கிராம் அப்படி சொன்னால அது சித்த மருத்துவர் கரெக்டாக அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்களோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிதான் நீங்கள் உபயோகப்படுத்தணுமே தவிர இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எது அதை வந்து ஒரு மருந்தால் உபயோகப்படுத்தவே கூடாது ஸ்ட்ரிக்ட்லி முக்கியமான விஷயங்க கேன்சர் பல்வேறு விதமான கேன்சர்களை குறைக்கக்கூடியதா இருக்கு ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த சத்துகள் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி கொண்டதாக இருக்கிறதுனால புற்றுநோய்கள் பல வகையான புற்றுநோய்கள் கண்டிப்பாக வராமல் தடுக்கிறதுல இந்த பழத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு நாவல் பழம் முதல்ல வந்து கொஞ்சம் விலை கம்மியா இருந்துச்சு ஆனால் இப்போ கிலோ இந்த பழம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு வாங்கிருக்கிறோம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா நாவல் படத்துல ஹைப்ரிட் வெரைட்டிகள் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது கொட்டை இல்லாத பழங்களுக்கு எந்த பலனுமே கிடையாது நான் சொல்லக்கூடிய பலன் எதுவுமே அதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது கொட்டை உள்ள நாட்டு நாவல் பழங்கள் மட்டுமே மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குது நாவல் பழத்தில் உள்ள நார் சத்தும் நீர் சத்தும் உடல் எடை குறைப்பவர்களுக்கு உண்மையிலேயே உதவிகரமாக இருக்குது நம்ம உடலில் கெட்ட கொழுப்பு குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுலேயும் நாவல் பழத்துக்கு பங்கு உண்டு பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இதே சம்பந்தமான நோய்கள் வராம தடுக்கக்கூடியது நாவல் பழம் நாவல் பழத்தை பல இனிப்புகள் தயாரிக்கிறதுக்கு ஜாமு இந்த மாதிரி பல விஷயங்களில் நாவல் பழம் ஆக்சுவலாக கமர்ஷியலாகவும் உபயோகப்படுத்தப்படுது அடுத்து சில விஷயங்கள் இது நன்மை தரக்கூடியதாக சொல்லப்படுது பட் என்ன ரீசன்கிறதுனால எனக்கு எக்ஸாக்ட் ரீசனை கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும் சில சயின்டிஃபிக்கான விஷயங்களை எடுத்துட்டேன் இதுக்கு மேலே வரக்கூடியதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வாயில் எச்சில் சுரப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் தொடர்ந்து எச்சில் சுரப்பு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இன்க்ரீஸ் அலைவேஷன் இதை குறைக்கக்கூடியது நாவல் பழம் வயிற்றுப்புண் இந்த மாதிரி வயிறில் ஏற்படக்கூடிய அல்சர தொந்தரவுகளுக்கும் இருக்கும் நாவல் பழம் சாப்பிட்றதுங்கிறது நல்லது தான் செய்யுமே தவிர தீமை செய்யாது ஆனால் குறைவான அளவில் சாப்பிடும்போது இது பின்னாடி வர நாவல் பழத்தோட பிரச்சனைகளுக்கு வரும்போது அதை பற்றி பேசுகிறேன் அடுத்து சோர்வு அதிகமாக இருக்கவங்க இந்த சிறிய நாவல் பழம் சாப்பிட்றது அப்படிங்கிறத அவங்க சோர்வை குறைக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் கண்டிப்பாக இரும்பு சத்தாக தான் இருக்கும் ஏன்னா இந்த நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இது இந்த இரத்த சொகையில் ஏற்படக்கூடிய சோர்வை குறைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ சிறிய நாவல் பழம் அதுக்கு உபயோகப்படுத்தப்படுது மிடில் கருப்பு நாவல் பழம் அப்படிங்கிறது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்லது தோளில் அதிகமாக எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த கருப்பு நாவல் பழம் பயன்படுது பெரிய நாவல் பழம் வந்து வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த சிறிதளவு உப்பு அதில் தூவி அந்த நாவல் பழத்தை சாப்பிட கொடுக்கறதுங்கிறது வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்களுக்கு கூட நல்லது செய்யுது குறைக்குது அப்படிங்கிறது சர்க்கரனை உள்ளவங்க சாப்பிடக்கூடிய பழமாக இந்த பெரிய நாவல் பழம் இருக்குது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பெரிய நாவல் பழம் நல்லது இனிப்பும் துவர்ப்பும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ராவல் பழம் பொறுத்த வரைக்கும் நம்ம தேவைன்னா இந்த உப்பு லைட்டா மிளகாய் தோல் இல்லை ஏலக்காய் தோல் இதெல்லாம் வந்து லைட்டாக தூவி விட்டு சாப்பிடலாம் ஆனா இரண்டு அல்லது மூன்று அப்படிங்கிற அளவுக்கு மேலே சாப்பிட வேணாம் அப்படிங்கிறது ஒரு ரெக்கமெண்டேஷன் ஏன் அப்படின்னா அதாவது டெய்லி சாப்பிட்றாங்க அப்படின்னா டெய்லி கிடைக்காது ஏன்னா நம்ம ஊரில் இப்போ சீசன் இதுதான் இப்போதான் ஆரம்பிக்க போகுது ஜூலையில் வரும் ஜூலை டு செப்டம்பர் சீசன் இந்த சீசன் அப்போது நம்ம டெய்லி சாப்பிட்ணும் அப்படின்னா கூட அது இரண்டு டு மூன்று அப்படிங்கிற அளவில் இருக்கிறது தான் பெட்டர் எப்பயா சாப்பிட்றோம் அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக பண்ண போறது இல்லை நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது என்னங்க சில பேருக்கு வந்து இருமல் தொண்டை கட்டிக்கிறது பல்கூச்சம் ஏற்படுறது கொஞ்சம் நாலஞ்சின்னு அதிகமா போகும்போது இதுல இருக்கக்கூடிய அந்த இனிப்பு சுவர்ப்பு சேர்ந்த சுவை தான் ஆனா இது வந்து அந்த இனிப்பு காம்பனெண்ட் வந்து வாய் தொந்தரவு உண்டாக்கக்கூடிய சான்ஸு வயிற்று பொறுமல் மலச்சிக்கல் போன்ற விஷயங்கள் ஒரு பக்க விளைவா இருக்கு உணவாக இருந்தாலும் சரி மருதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான் அதனால அதிகமாகும்போது வரக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் என்ன அப்படிங்கறத தான் நான் இங்க சொல்லியிருக்கேன் இன்னொன்று டெய்லி சாப்பிட்றோம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா துவர்ப்பு சுவை அப்படிங்கிறதே வந்து ரொம்ப அதிகமா டெய்லி நம்ம சேர்த்துக்கிறதுங்கிறது அதுவும் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்புறம் வெறு வயிற்றுக்கெல்லாம் சாப்பிட்றது அப்படிங்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம் உணவு சாப்பிட்ட பின் சாப்பிடுறது என்னைக்குமே பெட்டர் கடைசி ஒரு விஷயம் எனக்கும் ஒன்றும் புரியல அதாவது பால் வந்து இந்த நேரத்துல அதாவது நாலு பழம் சாப்பிடும்போது சாப்பிட வேணாம் ஒரு மணி நேரம் முன்னாடி இல்லை ஒரு மணி நேரம் பின்னாடி சாப்பிடலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது அப்போ நான் வந்து ஒரு அறிவியல் ரீதியாக அதை யோசிக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா பால்ங்கிறது கால்சியம் சத்து அதிகம் உள்ளது இதுலேயும் இதுலயும் கால்சியம் சத்து இருக்கு இதில் மற்ற நுண்ணறிவுகள் பல மினரல் சத்துக்கள் இருக்கு இல்லையா இரும்பு சத்து மற்ற சத்துக்கள்லாம் இதை வந்து உறிஞ்ச போட விடாம தடுக்குதோ என்னவோ தெரில பால் அதனால இது ரெடி சேர்த்த வேணான்னு சொல்றாங்களான்னு தெரியல பட் அதுக்கான ரீசன் இது தெரிஞ்சா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எல்லாம் எடுத்துகிட்டு கடைசியாக நம்ம நாவல் பழம் சாப்பிடலாம் எப்படி சூப்பரான நாவல் பழங்க அந்த கதையில் எப்படி வரும்னா நரி நரி நாவல் அந்த நரி நாவல் அப்படிங்கிற ஒவ்வொரு நாவல் படுத்தியும் எப்படி சாப்பிடணும்னு ஒரு விஷயம் இருக்கான் அந்த நரி நாவல் அப்படிங்கிற விஷயத்துல அந்த ப பழத்தோட சதை பகுதியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கொட்டை பகுதியை அப்படியே அப்படியே சப்பிக்கிட்டே இருக்கணுமாமா சப்பி அப்படியே சப்பி சப்பி கொஞ்சம் கொஞ்சம் அதோட சுவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்குமாமா அப்படி இறங்கும்போது தெரியாமல் தெரியாம வந்து அந்த கொட்டையை நம்ம கடிச்சிடக்கூடாதாமா கொட்டையை கடிச்சிட்டோம்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த கசப்பு அதாவது பச்சையாக இருக்கக்கூடிய பகுதி பயங்கர கசப்பா இருக்கும் அந்த கசப்பு வந்து ஒரு மூணு மாசத்துக்கு நம்ம நாக்குலயே தங்கியிருக்கோம் காரி காரி துப்புற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த நாக்கு மேலேயே அது படிஞ்சிருக்கும் அந்த கசப்பு சுவை அப்படிங்கிறாரு வேல்பாரியில் சு வெங்கடேசன் அவர்கள் நல்ல வேலை கொட்டை இருக்கு நான் கூட ஹைபிரிட்டோ அப்படின்னு நினச்சி பயந்துட்ட ரொம்ப பெருசாக இருக்கு அப்பயும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஒரு வேலை இது ஹைபிரிடா கூட இருக்கலாம் ஏன்னா வந்து இந்த கொட்டை இவ்வளோ ஈஸியாக உடையும் நாவல் பழத்தில் அக்கு அப்படின்னா டபக்குன்னு இது கொட்டையை சேர்த்து உடஞ்சி போச்சு உள்ளதை பச்சை எனக்கு தெரியுது ஆனால் நான் சொன்ன மாதிரி கசப்பு இல்லை அவ்வளோ கசப்பு இல்லை பட் இது ஹைப்ரிடே என்னன்னு தெரியல அதையும் கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் எது எப்படியோ வாங்கி சாப்பிடுங்க மற்றபடி நாவல் பழத்தோட நன்மைகள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் வரலாற்று ரீதியா இன்னும் எவ்வளவோ விஷயங்களை அடிக்கிட்டே போகலாம் அவை பாட்டியில் ஆரம்பிச்சு நம்ம அந்த அளவுக்கு போக தேவையாக நினைக்கிறேன் எல்லாருக்கும் இது தெரியும் ஆக நாவல் பழம் அதோட நன்மைகள் குறித்து இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேடிவஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ஜாய் பண்ணட்டும் நீங்களும் இந்த வீடியோ குடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்